கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தினசரி தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:5. John 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நேற்றைய நாளில் பார்த்தோம், ஜீவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்குன்னு. இந்த ஒளி வந்து உலகத்திற்கு வந்தது, ஆனா அந்த ஒளிய இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்படி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா, The darkness did not comprehend, அதாவது அதை அறிந்து அதை உணர்ந்து கொள்ளவில்லை, இல்லை அதை முழுமையாக பற்றி கொள்ளவில்லை என்பதாகத்தான் மொழிபெயர்க்க முடியும். அதாவது நீங்க இத நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா, இஸ்ரவேல் தேச மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது, இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் தேவனை ஆராதிப்பதனால இவர்கள் ஒரு விசேஷித்த மக்களா இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து இவங்க மூலமா அடுத்தவங்க என்ன செய்யணும், ஐயோ இவர்களை வழி நடத்துகிற தெய்வம் ஒரு அருமையான தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வத்தை நாமளும் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் இஸ்ரவேல் தேச மக்களை தெரிந்தெடுத்தார். ஆனா அந்த இஸ்ரவேல் தேச மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய வருகையை குறித்து படித்து கொண்டிருந்த பரிசேயர்களே அவரை சிலுவைக்கு அறையக்கூடியதாக போயிருச்சு. நல்ல கவனிங்க, அவங்க தங்களுடைய வாழ்க்கையவே எதுக்காக ஒப்பு கொடுத்தாங்க? எப்படி மேசியா வரப்போகிறார், எங்கே வரப்போகிறார், எப்படி வரப்போகிறார் என்று அதை குறித்து ஆராய்ந்து பார்த்து அதற்கென்று தங்கள் வாழ்வை நியமித்த மக்கள், கடைசியில அவர் வரும்போது அவரையே கொலை செய்கிற மக்களாக மாறிவிட்டாங்க. காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த ஒளியை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளில பிரகாசிக்கிறது, ஆனா அந்த வெளிச்சத்தை காணாமல் போய்விட்டார்கள் என்று. இதை குறித்து எபேசியர்ல சொல்லும் போது, Ephesians 5:8 இப்படியாய் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு, முன்னாடி நீங்க அந்தகாரமா இருந்து நீங்க இருளா இருந்தீர்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்கள்ல நம்ம எப்படி இருந்தோம்னா, நம்ம இருள்ல இருந்தோம். அந்த இருள்ல இருந்த நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு. அந்த ஜீவன் என்ன பண்ணாரு, வெளிச்சமானாரு. அந்த வெளிச்சத்தை மக்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் முன்னாடி சொல்றாரு, முன்னாடி நீங்க அந்தகாரமா இருந்தீங்க, ஆனா இப்ப என்னவாயிட்டீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள். ஏன்னா லைட்டுக்கும் டார்க்னஸுக்கும் சண்டை கிடையாது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சண்டையை போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு இருளான அறையில போய் ஒரு லைட்டை போட்டீங்கன்னா இருள் ஓடி போயிடும். அதனால நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம அந்தகாரத்துல இருந்தோம், தேவனுடைய வெளிச்சம் நமக்கு வந்துச்சு, வந்த உடனே இப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிட்டோம். இதை குறிச்சு பேதுரு சொல்லும்போது, 2 Peter 1:19 சொல்லும்போது சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்ன சொல்றாரு, நமக்கு வரக்கூடிய அந்த வசனம் என்ன பண்ணுமா, இருள இருக்கிறவங்களை பிரகாசிக்கிற விளக்கை போல நமக்கு வந்து அந்த வசனம் நம்மை கொண்டு போய் கிறிஸ்து கிட்ட சேர்க்கும்னு. அப்ப அதனாலதான் அங்க சொல்றாரு, ஜீவன் அவருக்குள்ள இருந்தது, அது வெளிச்சமா இருந்தது. இப்ப அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்குது, அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இருளில இருந்த நீங்க வெளிச்சத்தை கண்டீங்களா, கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சத்தை கண்டீர்களா? வெளிச்சத்தை கண்டீங்கன்னா நீங்க வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளா இருக்கீங்களா, இன்னும் ஏதாவது இருளிலேயே நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏன்னா
எபேசியர் 5:8 சொன்னது போல முன்னாடி அந்தகாரத்தில் இருந்தோம், இப்ப நம்ம அப்படி இல்லை. ஏன்னா வெளிச்சத்தின் கிரியையும் அந்தகாரத்தின் கிரியையும் ரெண்டு விதமானது என்பதை நாம் அறிவோம். அப்ப என்னன்னா, இந்த வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா? இப்போ உங்களை பார்க்கறவங்க வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, இல்ல நீங்க செய்யறதை குறிச்சு இருளின் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? என்ன ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒளி இருள பிரகாசிக்குது. அப்ப நீங்க போற இடங்கள், உங்க வேலை ஸ்தலம், இல்ல நீங்க போற இடம், வருகிற இடம், எல்லா இடத்துலையும் நீங்க அந்த வெளிச்சமா இருக்கிறீங்களா? ஏன்னா இருள் இருக்க இடத்துலதான் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு நிமிஷம் சிந்திங்களேன், வானத்துல நோக்கி பாருங்க, பகல்ல ஏதாவது நட்சத்திரம் தெரியுதா? நட்சத்திரம் எல்லாம் தூங்க போயிடுச்சா என்ன? கிடையாது, நட்சத்திரம் எப்பயும் தான் இருக்கு. ஆனா இருள் வரும்போது என்ன தெரியுது? நட்சத்திரம் தெரியுது. நீங்க நிறைய பேர் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் என்ன நினைச்சிடறாங்க, நான் கிறிஸ்தவன் ஆன உடனே நான் கிறிஸ்து கூட தான், நான் கிறிஸ்தவன் கூட தான் இருப்பேன். ஐயோ, அங்க வந்து சாத்தா இருக்கும், இங்க வந்து இருளா இருக்கு, இந்த தேசம் இருளான தேசம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய தேவையில்லாத டைலாக் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எந்த இருள ஆண்டவர் போக சொன்னாலும் அந்த இருள உங்களுடைய வெளிச்சம் பிரகாசமா இருக்கக்கூடியதா, அந்த இருள நீங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களா? எங்கு நம்பிக்கை இல்லாமல் மக்கள் இருக்கிறார்களோ அங்கு நம்பிக்கை, எங்கு மக்கள் இருள இருக்காங்களோ அங்கு ஒரு வெளிச்சம், எங்கு விசுவாசம் இல்லாதவர்கள் இருக்கிறாரோ அங்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதா? நீங்களே அந்த ஒளியை சுமந்து கொள்ளக்கூடியீர்களா? நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த நாள்ல நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்க தேவ வெளிச்சம் நீங்கள் யார் என்று காட்டக்கூடியதான அந்த ஒளி, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது போல நீங்க போற இடங்கள்ல உங்கள் மூலமாய் பிரகாசிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாள்ல இந்த மக்களோடு பேசுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அவங்க போகிற இடம், அவங்க இப்போ கடைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் இல்லை எங்கே போனாலும், அங்கு அவர்கள் இந்த இருளுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய மக்களாய் எப்படி தேவனிடமிருந்து அந்த ஜீவ ஒளி எங்களுக்குள் வந்திருக்கிறது என்று இவர்கள் இந்த உலகத்தின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே. ஆமென்.